பருவம் மூன்றாம் பருவம் பார்க்க போகிறோம். பக்கம் ஒன்றில் என் நினைவில் இதில் எப்படி உதவலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு பெரிய பானை இருக்குது, அந்த பானைக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதில் ஒரு குட்டி எலி என்ன பண்ணிடுச்சு, விழுந்துருச்சு. அதை அவங்க அம்மா எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கீழே மூன்று வழிகள் கொடுத்துருக்காங்க, அது எந்த வழியில் உதவலாம் அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. பாருங்கள், குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம், டிக் செய்க. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த காகம் மாதிரி ஒவ்வொரு கல்லாக போட்டோம்னா அந்த தண்ணி மேலே வந்ததும் அந்த எலிக்குட்டி வெளியே வந்துருமா அப்படின்னு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. அதை சரின்னா அந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். இல்லை, இந்த பானையை உடைச்சதும் இது மூலமாக எலி குஞ்சு குட்டி எலி வெளியில் வந்துடும் அப்படின்னு செய்யலாமா, இல்லை தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டோம்னா அந்த எலிக்குட்டி வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மூன்று வழியில் எந்த வழி கரெக்டோ அதை அந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். வேறு எப்படி உதவலாம் கலந்துரையாடுக. உங்கள் நண்பரோட இல்லை அம்மா அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா உன்னோட தங்கை அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு இந்த வேறு எப்படியெல்லாம் உதவலாம் அப்படின்னு யோசித்து எனக்கு பேசி அனுப்புங்க. அடுத்தது பக்கம் இரண்டில் ஒரு அழகான பாடல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க. இந்த பொம்மையை வச்சு தான் இப்போ நம்ம ஒரு பாடல் பாட போகிறோம். பாருங்கள், விந்தை மனிதர் என்ன சொல்லியிருக்காங்க, விந்தை மனிதர் ஒரு பாடல் பாருங்கள். பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான், திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழவாய்தானாம், பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம், வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள். இந்த பாடலில் இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, பூசணிக்காய், இந்த பூசணிக்காய் தான் தலையாகவும் பச்சை மிளகாய் தான் மூக்காகவும் வச்சுருக்காங்க, திராட்சை திராட்சை இரண்டும் கண்கள், தக்காளி பழம் தான் வாயின்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து பரங்கிக்காய் தான் என்னது உடம்பு, புடலங்காய் இரண்டும் கைகளாகவும், வெண்டைக்காய் விரல்கள், இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் ஒவ்வொரு வெண்டைக்காயும் ஐந்து விரல்களாக கொடுத்துருக்காங்க, வெள்ளரிக்காயெல்லாம் கால்களாகவும், காயும் பழமும் மனிதர் போல், இது காய்களையும் பழங்களையும் வைத்து ஒரு மனிதர் போல் ஒரு அழகாக நடனம் ஆட போகிறாங்க, நாமும் காண்போம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இது என்னது, இந்த பழங்களையும் காய்கறிகளையும் வச்சு ஒரு மனித உருவம் செஞ்சுருக்காங்க. இப்போ பாடலை கேட்டு புரிந்து கொள்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இது எதுக்காக அந்த பாடல் பாடணும், காய்கறிகளும் பழங்களும் ஒரு பொம்மையாக செஞ்சுருக்காங்க, இதை நீங்கள் பாடி பாருங்கள். அடுத்தது பக்கம் மூன்றில் பாருங்கள், பொருத்தமான சொல்லை எழுதுக. இது ஹோம்ஒர்க்கு, மிஸ்ஸுக்கு எழுதி அனுப்பணும். இங்கே பாருங்கள், லட்டு மரம் ரோஜா மலை மேசை மிட்டாய் வளையல் முயல், இதில் இதோட பண்பை கொடுத்துட்டாங்க, உயர்ந்த உயர்ந்த கோபுரம், அப்போ வேறு என்ன சொல்லலாம், உயர்ந்த மழை உயர்ந்த மலை உயர்ந்த மரம், சரிங்களா, அதே மாதிரி வட்ட நிலா வட்ட வளையல் வட்ட மேசை, சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இனிப்பு மருந்து, வேறு இனிப்பில் என்ன இருக்கும், இனிப்பு லட்டு, இனிப்பு லட்டு இனிப்பாக தானே இருக்கும், அடுத்து இனிப்பு மிட்டாய், மிட்டாயும் இனிப்பாக இருக்கும், அடுத்து வெள்ளை வேட்டி வெள்ளை முயல் வெள்ளை ரோஜா, சரிங்களா, கரெக்ட் ஆன்சர் எழுதுங்க, நீங்கள் எழுதுங்க, மிஸ் இதுக்கு எழுதி ஆன்சர் அனுப்பிவிட்றேன். அடுத்தது அதே பக்கம் மூன்றில் என்ன கொடுத்துருக்காங்க, பர்வின், இந்த ஜ ஷ ஹ ஸ்ரீ இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயர்களை எழுதுகிறாள் இந்த பர்வின்கிறவங்க. அதே மாதிரி நீங்களும் எழுதலாமே, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நண்பர்களோட பேர், இந்த வடமொழி எழுத்துக்களில் ஆரம்பிக்கிற பேரை இதில் எழுத. பக்கம் நான்கில் ஒரு கதை கொடுத்துருக்காங்க பார்ப்போம், சரிங்களா. இது ஒரு வண்ணத்தை பூச்சி, இது அதோட குழந்தை சின்ன வண்ணத்தை பூச்சி, சரியா. இப்போ அம்மாவும் குழந்தையும் பேசிக்க போகிறாங்க. அம்மா நான் ஒருவரை பார்த்தேன், யார் அவர் அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுது அந்த சின்ன வண்ணத்தை பூச்சி. அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்படியா, அடுத்து என்ன சொல்லுது, யானையையே வாழை பிடித்து தூக்கினார். அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை, என்னது
யானையா புலியையே காலால் மிதித்தார் அப்படின்னு அந்த சின்னவனத்தை பிடிச்சி சொல்லுது. உண்மையாகவா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது சொல்றாங்க, அது மட்டுமா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார், சிங்கத்தோட காலை பிடிச்சி சுத்தினாங்க அப்படின்னு சொல்லுது. நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு அவங்க அம்மா அண்ணத்தை பிடிச்சி சொல்லுது. சரி சொன்னது என்ன பண்றாங்க, இதோ இவர் தான் அவர், சரி வா நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க அம்மா அழைச்சிட்டு போய் அந்த பாப்பா காட்டுது இந்த குட்டி வண்ணத்தை பிடிச்சி. என்னையே ஏமாற்றி விட்டாயே, அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது ஒரு சின்ன பாப்பா சின்ன சின்ன பொம்மைகளையெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பக்கம் ஆறில் ஒருத்தங்க வையம்பட்டி முத்துச்சாமி அப்படிங்கிறவங்க ஒரு பாடலை பாடியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, யாரு 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 யார் யாருன்னு ஒரு வினாவை கொடுத்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா பார்ப்போமா. கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்று கொடுத்தது யாரு, அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யாரு, பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு, அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யாரு, ஆழ மரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாரு, அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யாரு, யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இந்த பாடல்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், கத்தரிக்காய் கத்தரிக்காய் எப்படி இருக்கும், அது மேலே ஒரு குடை மாதிரி கொடுத்துருக்குமா அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிலக்கடலை பார்த்துருக்கீங்களா, அது ஒரு கடலை உள்ளார இருக்கும் மேலே மூடி மாதிரி போட்டிருக்கும். அது மாதிரி பருத்தி, இந்த பருத்தி கலராக இருக்கும் வண்ண வண்ண கலராகலாம் பார்த்து வெள்ளை கலராக இருக்கும்னு அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த பூ காகித பூன்னு சொல்லுவோம், நல்லா கலர் கலராக இருக்கும் எல்லார் வீட்லேயும் டிசை அழகுக்கு வச்சுருப்பீங்க, ஆனால் அதில் வாசம் இருக்காது. அடுத்து ஆலமரத்தை பார்த்தோம்னா நிறையா விழுதுகள் இருக்கும் ஊஞ்சல் மாதிரி, அது யார் கொடுத்தது. அடுத்தது தொட்டாச்சினி, இந்த தொட்டாச்சினி அதிகம் வயல் வரப்புகளில் தோப்பில் இருக்கும், இந்த தொட்டம்னா என்ன பண்ணும் சுருங்கிடும், அதை என்ன சொல்லியிருக்காங்க பட்டுன்னு மூடிக்க யார் கட்டளையிட்டது அப்படின்னா இது எல்லாமே என்னது இயற்கையாக உள்ளது தான். அடுத்தது பக்கம் ஏழில் பயிற்சி கொடுத்துருக்காங்க, ஒழித்து பழகுங்க, இதெல்லாம் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், கற்று கொடுத்தது மூடி வச்சது தின்ன கொடுத்தது வண்ணம் அடித்தது ஆட கொடுத்தது கட்டளை போட்டது இயற்கை அன்னை, இதெல்லாம் ஒன் டைம் படித்து பாருங்கள். அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுங்க, இதெல்லாம் படிச்சுட்டு எழுதியும் பார்க்கணும். எழுத்த சொல்லிக்கிட்டேன், கத்தரிக்காய் கடலை கொட்டை முத்துச்சிப்பி பருத்தி செடி பஞ்சு மிட்டாய் காகிதப்பூ தொட்டா சினிங்கி அப்படின்னு படித்து பாருங்கள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இந்த பாடல் சொன்னோம்ல அந்த பாடலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஆன்சரை மேட்ச் பண்ணணும். இப்போ கத்தரிக்காய் என்ன சொன்னோம், கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க, அப்போ கத்தரிக்காய்க்கு நேராக என்ன பண்ணணும் குடையை மேட்ச் பண்ணணும். கடலை கொட்டை, கடலை கொட்டை எப்படி இருந்துச்சு முத்துச்சிப்பி, சரிங்களா முத்துச்சிப்பி போல தானே மூடி இருக்கு, அப்போ கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பியை மேட்ச் பண்ணணும். பருத்தி செடி, பருத்தி செடி எப்படி இருந்துச்சு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஆழ மரத்தில் என்ன இருந்துச்சு நிறையா ஊஞ்சல்கள் இருந்துச்சு. காகிதப்பூ எப்படி இருந்துச்சு வண்ண வண்ணமாக இருந்துச்சு, அப்போ அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். அடுத்தது கீழே கலந்துரையாடுக, பாடலில் உனக்கு பிடித்த வரிகள் எவை ஏன், இப்போ ஒரு பாடல் பாடினோம்ல அதில் உனக்கு எந்த வரி அதிகமாக நல்லா பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னு காரணத்தை மிஸ்ஸுக்கு பேசி அனுப்புங்க. அடுத்தது பாருங்கள் பக்கம் எட்டில் உள்ள பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மை சுற்றி தூங்கும் மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா, காலையிலும் மாலையிலும் எப்படி இருக்கும். இந்த தூங்கு மூஞ்சி மரம் ஒரு சிகப்பு கலரில் பூ பூத்துக்கிட்டு இருக்கும், இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா காலையில் நல்லா இலைகள்லாம் விரிஞ்சிருக்கும், அதே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அந்த இலைகள்லாம் அப்படி என்ன பண்ணிடும் ஓய்வு எடுத்துரும், அது ஏன்னா சூரிய ஒளி இல்லாததுனால அதெல்லாம் என்ன பண்ணிட்டு அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும், அதான் தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும், இந்த பட்டாசு காய் பார்த்துருக்கீங்களா, இது ஒரு செடி தான் நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன், அந்த செடியில் கொஞ்சமாக அந்த பட்டாசு காயில் தண்ணி ஊற்றினோம்னா அதனோட டப்புன்னு வெடிச்சிரும், அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். சூரியகாந்தி பூக்களை பார்த்துருக்கிறீர்களா,
அனைத்தும் ஒரே திசையை நோக்கி இருக்கும். இந்த சூரியகாந்தி பூ என்ன பண்ணுவோம், காலையில் சூரியன் உதிக்கிற கிழக்கு திசையில் அது இருக்கும். சூரியன் எந்த பக்கம்லாம் நகருதோ அந்த பக்கம்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே அது வளைஞ்சு வந்து கடைசியில் மேற்கு திசையை நோக்கி சூரியன் மறைஞ்சதும் அது பாட்டுக்கு என்ன பண்ணிடும், மேற்கு திசையில் இருக்கும். அடுத்தது பலமுறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. இது நம்ம இப்போ படித்ததோட ஆன்சர் தான் இதில் இருக்குது. இது நல்லா படித்து பாருங்கள். இங்கே பாரு தரி கித், இப்போ இது ரெண்டு மூணு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், தரி கத்த இப்போ கத்தரி. அடுத்தது லைக்கட கடலை, ஜாயில் ஊ இஞ்ச் அப்போ ஊஞ்சல், டை கு டை அப்படி சொல்லி பார்க்குறப்ப குடை, டாய் மீட்டா அப்படி சொல்லி பாருங்கள் மிட்டாய். இப்போ ஆன்சரை கரெக்டாக எழுதி மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கள்.